இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு லேடியை ஒரே பிளேஸில் கொடூரமாக மச்சிட்டாவால் வெட்டி கொலை பண்ணுறாங்க. நிறைய எவிடன்ஸ் இருந்தோம், கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப மாதம் கழித்து ஸ்டான்ஃபோர்ட்னு ஒருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எவிடன்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுது, ஆனால் அவனை கோர்ட் நிரபராதின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன தான் ஆச்சு அந்த லேடிஸ்க்கு? அவங்க எப்படி கொலை பண்ணப்பட்டாங்க? யார் அவங்கள கொலை பண்ணியிருப்பாங்க? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டாக் டைரிஸ். ப்ராட்வே ஆக்ட்ரஸ், மாடல், ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் அண்டு ஆத்தராக இருந்தவங்க தான் அத்தாலியா பான்சல் லின்ஸ்லே. 1971 இவங்க ஃப்ளாரிடா லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டமன்ற தேர்தலில் கலந்துக்கிட்டு தோத்தும் போயிடுறாங்க. அப்புறம் செப்டம்பர் 1973 அத்தாலியா ரியல் எஸ்டேட் ஏஜெண்டான ஜேம்ஸ் லின்ஸ்லே அப்படின்றவரை மேரேஜ் பண்ணுறாங்க. ஜான்வரி 1974 வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அத்தாலியா அவங்க தங்கியிருந்த வீட்டை விற்றுட்டு ஹஸ்பண்டோட போய் இருந்துடலான்ட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அத்தாலியாவால் அந்த வீட்டை விற்க முடியலை. ஜான்வரி 24, 1974 ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே அத்தாலியா அவங்க பெட்டா வளர்க்குற பேர்டை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வெளியே ஒரு வாக் போயிருக்காங்க. அந்த பேர்டோட நேம் ப்ளூ ஜே. இவங்க வாக்கிங் போயிட்டு இருக்க அந்த டைமில் மச்சிட்டியோடு வந்த ஒருத்தன் அவங்கள சரமாரியாக வெட்டி கொண்டுட்டான். அத்தாலியா ரத்த வெள்ளத்தில் அங்கே இறந்து கிடந்தாங்க. போலீஸ் கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸர் ரிகல் ஸ்டுவர்ட் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ரொம்ப மோசமாக வெட்டப்பட்டு இருந்தாங்க. அவங்க தலை தனியாக, உடம்பு தனியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அத்தாலியா வளர்த்துட்டு இருந்த அந்த பேர்டை காணும். பக்கத்தில் இருந்த நெய்பர் லாக்கின்னு ஒருத்தர் அத்தாலியா கத்துற சத்தத்தை கேட்டுட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. அப்போ அத்தாலியாவோட டெட் பாடியை தான் அவர் பார்த்துருக்காரு. அப்போ அங்கே ஒரு 40-60 வயசுக்குள்ளே ஒரு ஆள் ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் போட்டுட்டு நடந்து போகிறதையும் பார்த்துருக்காரு. அந்த க்ரைம் ஸ்பாட்டை பார்த்த வேற ஒரு விட்னஸ் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருந்த கிராஸ் ஃபுல்லாக ரத்தம் இருந்ததை பார்த்துருக்காரு. ஆனால் போலீஸ் அங்கே இருந்த எல்லா எவிடன்ஸும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் போலீஸ் நியூஸ் பேப்பரில் இந்த கேஸ் விஷயமாக யாருக்காச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா $500 ரிவார்டு தரேன்னு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. February 17, 1974 அன்னைக்கு டிவே லீ அப்படிங்கிற ஒரு மெக்கானிக் அத்தாலியா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஓரத்தில் ஒரு மச்சீட்டியை கண்டுபிடிக்கிறாரு. கூடவே ஒரு கவர் ஃபுல்லாக ரத்தம் படிஞ்சிருக்க ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட், அப்புறம் கூட ஒரு வாட்சையும் கண்டுபிடிக்கிறாரு. அத்தாலியாவோட ஃப்ரெண்ட் 70 வயசான ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரான்சிஸ் பெமிஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த கேஸை பற்றி கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு ரைட்டர் கூட சேர்ந்து அத்தாலியாவோட மர்டரை பற்றி எழுத போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்சிஸ் பெமிஸ் ஒரு ஆர்டிக்கலில், நான் இது வரைக்கும் ஸ்டே பண்ண பிளேஸ்லேயே செயின்ட் அகஸ்டின் தான் சேஃபான பிளேஸுன்னு நினச்சேன் அப்படின்னு, நைட் டைமில் தனியாக அந்த ரோட்டில் நடந்து போக பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சேஃபான பிளேஸ் அதுன்னு சொல்லியிருக்காங்க. அத்தாலியா மர்டருக்கு முன்னாடி நைட்டு கூட அந்த ரோட்டில் அவங்க தனியாக நடந்து போனதாக சொல்கிறாங்க. November 3, 1974 அத்தாலியா இறந்து 9 மாதம் கழித்து பெமிஸ் ஆர்டிக்கலில் சொன்ன மாதிரியே ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஒருத்தர் அவர் டாகை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த ஆள் ஃப்ரான்சிஸ் பெமிஸோட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாரு. போலீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவங்க ஒரு பெரிய கல்லால் தொடர்ந்து அடிக்கப்பட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட உடம்புல இருந்த எல்லா பார்ட்ஸும் கிழிக்கப்பட்டிருந்தது. ஸோ போலீஸ் இது ரேப் கேஸாக இருக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ரேப் பண்ணதுக்கான அறிகுறி இல்லைன்னு சொல்கிறாங்க. நியூயார்க் டெய்லி நியூஸில் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் அந்த லேடியோட பாடி பாதி எரிக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த கில்லர் எவிடன்ஸை அழிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் அத்தாலியா அண்ட் பெமிஸோட மர்டருக்கு கனெக்ஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போது இதுக்கும் ஃபேமஸான தியரிஸ் இருக்குது, வாங்க அதை பார்ப்போம். தியரி நம்பர் 1, அத்தாலியாவோட ஹஸ்பண்ட் ஜேம்ஸ் லின்ஸ்லே தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு ஜேம்ஸ் சொல்கிறாரு. ஆனால் அத்தாலியா அவங்களுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஜேம்ஸ்க்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அத்தாலியா அவங்க வீட்டில் இருக்க லாக்கையும் சேஞ்ச் பண்ணிட்டதாக அவர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே சுற்றி இருக்க நெய்பர்ஸ் போலீஸ் ஜேம்ஸை காப்பாற்ற தான் அங்கே இருந்த எல்லா எவிடன்ஸையும் எரேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் வெறும் ரூமர்னு ஜேம்ஸ் சொல்கிறாரு. நெய்பர்லாம் ஜேம்ஸ் மேலே டவுட்டாக இருக்கிறதுனால கோர்ட் ஜேம்ஸை விசாரிக்கிறாங்க.
அப்போது ஜேம்ஸ் அவரோட காரில் ஒரு மச்சீட்டி வச்சுருந்ததாகவும் அதை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸில் இருக்க வேஸ்ட் பிளான்ட்டை வெட்டுறதுக்காக வச்சுருந்ததா அவர் சொல்லியிருக்காரு. ரான்சால் புக் அப்படிங்கிற ஆர்டிக்கலில் ஜேம்ஸ்க்கு ஒரு 20 minutes கேப் இருந்ததாகவும் அந்த கேப்பில் தான் இவர் அத்தாலியாவை கொண்டுட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி போயிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அத்தாலியாவோட நைபராக இருக்க ஆலன் ஸ்டான்ஃபோர்ட் இந்த கொலையை பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. நியூயார்க் டைம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அத்தாலியா ஒரு பெட் லவர், அதனால் அவங்க வீட்டில் டாக்ஸ் கேட்ஸ் கோட்ஸ் அதெல்லாம் வச்சு வளர்த்துருக்கதாக சொல்லியிருக்காங்க. இந்த பெட்ஸோட நாய்ஸ் தாங்க முடியாமல் பக்கத்தில் இருந்த நெய்பர்ஸ்லாம் 1972 போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அத்தாலியா $50 ஃபைன் கட்டியிருக்காங்கன்னு அதில் சொல்கிறாங்க. எலிசபெத் ரேண்டால் அவங்க எழுதின புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா அத்தாலியா ஸ்டான்ஃபோர்டோட ட்ரீஸ்லாம் இவங்க ப்ராப்பர்ட்டிஸில் வந்ததால் அதை கட் பண்ணியிருக்காங்கன்னு, அப்புறம் அத்தாலியா ஸ்டான்ஃபோர்ட் அவர் வண்டிலாம் போகிற வழியில் ஒரு பேம்பூ ட்ரீயை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஸ்டான்ஃபோர்ட் சென்ட் ஜான்ஸ் கண்ட்ரியோட மேனேஜர் ஆகுறாரு, அதாவது நம்மளாம் இந்த வட்ட செயலாளர் பதவி அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அங்கே அது ஒரு போஸ்ட். அத்தாலியா கண்ட்ரி கமிஷன் கிட்ட ஸ்டான்ஃபோர்ட் இந்த போஸ்ட்டுக்கு தகுதி இல்லைன்னு 4 அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஸ்டான்ஃபோர்டுக்கு அங்கே இருந்த ரெஸ்பெக்டே போச்சு. அத்தாலியா ஸ்டான்ஃபோர்டை பற்றி கண்டினியூஸாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதனால் அத்தாலியாவுக்கு நிறைய எதிரிங்க ஃபார்ம் ஆனாங்க. அத்தாலியா ஒரு கமிஷன் மீட்டிங்கில் ஸ்டான்ஃபோர்டை டைரெக்டாகவே அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அத்தாலியாவோட கார் பெட்ரோல் டேங்க்கில் ஸ்டான்ஃபோர்ட் சுகரை கொட்டியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. October 9, 1974 அன்னைக்கு அத்தாலியாவுக்கு ஸ்டான்ஃபோர்ட் கொலைமட்டல் விட்டதாக சொல்லியிருக்காங்க. அத்தாலியா மர்டருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டான்ஃபோர்ட் வீட்டுக்கு அத்தாரிட்டிஸ்லாம் வந்து அவர் மேலே இருக்க கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல்லையும் சொல்லியிருக்காங்க. அத்தாலியா நைபர் லோக்கி என்ன சொல்கிறாருன்னா மர்டர் நடந்த டைமில் அவர் பார்த்தவன் ஸ்டான்ஃபோர்ட் மாதிரியே இருந்தான், ஆனால் ஃபேஸை பார்க்கலன்னு சொல்கிறாரு. அந்த கில்லரோட ட்ரெஸ் கோட் ஸ்டான்ஃபோர்ட் மாதிரியே இருந்ததுன்னு சொல்கிறாரு. ஸ்டான்ஃபோர்ட் ப்ராப்பர்ட்டியில் ரத்தக்கரையை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ போலீஸ் லோக்கியை ஒரு ஹிப்னோட்டைஸ்ட், அதாவது இந்த அன்னியன் படத்தில் நாசர் பண்ணுவார் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் நேரில் பார்த்ததை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தாங்க, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் போலீஸ் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ரத்தம் படிஞ்சிருந்த ஒயிட் ஷர்ட்டை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, பட் அதில் எந்த க்ளூவும் கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாட்சையும் டெஸ்ட் பண்ணுறாங்க, அது ஸ்டான்ஃபோர்டோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே ஸ்டான்ஃபோர்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்டான்ஃபோர்டோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை $20,000 கொடுத்து பெயிலில் வெளியே கொண்டு வராங்க. அப்போ ஸ்டான்ஃபோர்ட் என்ன சொல்கிறாருன்னா போலீஸ் நான் தான் கொலை பண்ணேன்னு பொய்யா ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. அந்த மெக்கானிக் ஒரு ஸ்கேமர்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் கொடுக்குற ரிவார்ட் மணியை வாங்குறதுக்காக பொய்யான செட்டப்பை ரெடி பண்ணி அதில் ஸ்டான்ஃபோர்டோட வாட்சை வச்சு எவிடன்ஸ்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே தான் இந்த கேஸ் போலீஸ்க்கு ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குச்சு. அதேலாவோட நெய்பரான அடேலா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மெக்கானிக் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 hours முன்னாடி அதேலா வீட்டுக்கிட்ட நின்றுட்டு இருந்ததா சொல்கிறாங்க. February 3, 1975 கோர்ட் ஸ்டான்ஃபோர்டை இன்னசென்ட்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் கேரட் ஸ்டான்ஃபோர்ட் தான் கொலை பண்ணியிருந்ததாகவும் அதை ப்ரூவ் பண்ண போதுமான எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. அத்தாலியா அண்ட் பெமிஸ் இவங்க ரெண்டு பேரை யார் கொலை பண்ணாங்கன்னு இன்றைக்கு வரைக்கும் தெரியலை. இது இன்னும் ஒரு மிஸ்ட்ரியான அன்சால்வ்டு கேஸாகவே தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த கொலையை பண்ணது அத்தாலியாவோட ஹஸ்பண்டா இல்லை ஸ்டான்ஃபோர்டா இல்லை மெக்கானிக்கா, யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.